அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் மருத்துவமனை கடமைகள் மற்றும் நோயாளிகள் உரிமைகள் குறித்து அறிந்து கொள்ளிருக்கின்றோம், தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் 10 ரூபாய் இயக்க பொதுச் செயலாளர் நல்வினை விஸ்வராஜு. வணக்கம். வணக்கம். பொதுவாக இந்த தகவல் அறிய உரிமை சட்டம் பல்வேறு விஷயங்களை மனிதனுக்கு கொடுத்துருக்கு. அதில் மருத்துவமனைகள் கடமைகள் மற்றும் நோயாளிகளோட உரிமைகள் அது குறித்து சொல்லுவாங்க. ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு சின்ன நோய்க்கு அல்லது ஒரு பெரிய நோய்க்கு ஒரு நோயாளி போய் சேரக்குள்ள அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வர வரைக்கும் மருத்துவமனையில் உள்ளார் நுழைஞ்சது வெளியே வர வரைக்கும் இப்படி நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே அந்த நோயாளி இயல்பாகவே அந்த மருத்துவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர் உரிமை இருக்குது. இதில் எதுவுமே வந்து இதுக்காக தனியாக கட்டணம் கூட செலுத்த தேவையில்லை. ஒரு நோயாளி அந்த மருத்துவமனையில் சேர்றாரு, சிகிச்சை பெறுறாரு, மருத்துவமனை விட்டு வெளியே வர்றாரு, இடையில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் ஒரு வேண்டுகோள் கடிதம் கொடுத்து அது கடிதம் இல்லாமலே அந்த மருத்துவமனையிலிருந்து அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் வாங்கி பெறுவதற்கு ஒரு நோயாளிக்கு உரிமை இருக்கின்றது. ஒருவேளை மருத்துவமனை சிகிச்சை முடிந்த அந்த பிறகு தகவல் உரிமை சட்டத்தில் அந்த மருத்துவமனை நிர்வாகத்தில் அவர் கேட்டு வாங்குவதற்கு உரிமை இருக்கின்றது. தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை தகவல் உரிமை சட்டத்தின் கீழே வரமாட்டாங்க. அதனால் மருத்துவத்துறை அலுவலர்கிட்ட அந்த மாவட்டத்துக்கான மருத்துவத்துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகிட்ட தகவல் உரிமை சட்டம் மனு கொடுத்தோம்னா அவங்க ஆர்டிஎல் வாங்கி கொடுத்துருவாங்க. இதை தாண்டி இயல்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு போகக்குள்ள ஒரு சின்ன ஒரு நோயாளி ஒரு காய்ச்சல் தலைவலிக்கு மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சைக்கு போகக்குள்ள மருத்துவர்கிட்ட இந்த காய்ச்சல் தலைவலி என்ன மாதிரி இருக்கக்கூடிய காய்ச்சல் தலைவலி, இதுக்கு நீங்கள் ஏற்கனவே வைத்தியம் பார்த்துருக்கீங்களா, நீங்கள் வைத்தியம் பார்த்த நோயாளிகள் அதில் அந்த நோயிலிருந்து மீண்டு வந்திருக்காங்களா, இதில் உங்களுடைய அனுபவங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்பதற்கான உரிமை இருக்கின்றது. ஒரு மாத்திரை தருகின்றார், அந்த மாத்திரை என்னென்ன பின்விளைவுகள் உருவாக்கும், இந்த மாத்திரையை விட பவரான மாத்திரை அதிக வீரியம் கொண்ட மாத்திரைகள் இருக்கின்றதா, அந்த மாத்திரைகளை உட்கொண்டால் எனக்கு என்ன பிரச்சனைகள் ஏற்படும், இதை விட வீரியம் குறைவான மருந்துகள் இருக்கின்றதா, இதை விட விலை குறைவான மருந்துகள் இருக்கின்றதா, இதை விட விலை உயர்ந்த மருந்துகள் இருக்கின்றதா அப்படின்னு அந்த மருந்தை பற்றிய கேள்விகளை மருத்துவரிடம் நோயாளிகள் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கின்றது. இந்த விவரங்களை மருத்துவர்கள் தாங்களாகவே நோயாளிகளுக்கு தெரிவிக்கணும். ஒரு நோயாளி தன்னிட்ட சிகிச்சைக்கு வரக்குள்ள அவருக்கு என்ன நோய் இருக்குது, அந்த நோயினால் அவருக்கு எதிர்காலத்தில் என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படும், இவருக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் வழங்கணும், இந்த சிகிச்சைகள் தரமானதா, இதுக்கு மாற்று முறையில் சிகிச்சை இருக்கின்றதா, இதைவிட பாதுகாப்பான இதைவிட செலவு குறைவான சிகிச்சை முறைகள் இருக்கின்றதா, இருந்தால் அதற்கான வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டும். ஒரு ஊசி போடக்குள்ள இந்த ஊசி மருந்தால் என்னென்ன பின்விளைவுகள் ஏற்படும், இதில் என்ன அவருடைய உடலில் மாற்றங்கள் ஏற்படும், இந்த ஊசிக்கு நிகரான சமமான வேறு மருந்துகள் இருக்கின்றதா, இந்த ஊசி மருந்து இல்லாமலே வைத்தியம் செய்ய முடியுமா, இது போன்ற விஷயங்களை நோயாளிக்கு வெளிப்படையாக உண்மைகளை அவரிடம் சொல்ல வேண்டும். சொல்லி அவர் முதல்ல மனரீதியாக சரி தயார்படுத்த வேண்டும். நோயாளிக்கு தன்னுடைய நோயினை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை மருத்துவர்களுக்கு வழங்க வேண்டும். அந்த நோய் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் ஒரு நண்பரிடம் பேசுவது போல் மருத்துவர்கள் பேச வேண்டும். நோய் தொடர்பான சிகிச்சை முறைகளையும் நோயாளியிடம் பேச வேண்டும். சிகிச்சைக்கு பிறகு ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை விரிவாகவும் விளக்கமாகவும் நோயாளிக்கு புரியக்கூடிய மொழியிலும் எளிமையாக மருத்துவர்கள் விளக்கங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் நடைமுறையில் நம்முடைய மருத்துவர்களுக்கு நேரமின்மை, பணிபொழு, பல்வேறு காரணங்களை காட்டிக்கொண்டு இவற்றை அவர்கள் தெரிவிக்க மறுக்கின்றார்கள். டாக்டர் நானானியா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குற மருத்துவர்கள் இன்னும் நம்ம இந்தியாவில் தமிழகத்தில் நிறைய இருக்கின்றார்கள். ஆனால் சட்டம் மிக தெளிவாக சொல்கின்றது, நோயாளிக்கு தன்னுடைய உடம்பை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய உரிமையை மருத்துவர்கள் வழங்க வேண்டும். அது தொடர்பான தெளிவான விளக்கங்களை அவர்களுக்கு புரியக்கூடிய எளிய மொழியில் சொல்ல வேண்டும் என்று மிக தெளிவாக சட்டம் சொல்கின்றது. இது தொடர்பான விளம்பர பலகைகளை தனியார் மருத்துவமனை, அரசு மருத்துவமனை எல்லா இடத்துலையும் நோயாளிக்கான உரிமைகளை ஒன்று போட்டு ஒரு பெரிய பட்டியலே போட்டிருப்பாங்க. மருத்துவருடைய கடமை, மருத்துவமனையுடைய கடமைன்னு சொல்லி போட்டு ஒரு பெரிய பட்டியலே போட்டிருப்பாங்க. அதில் எளிமையாக சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நோயாளி மருத்துவமனையில் வந்துட்டு வெளியே போகிற வரைக்கும் அவருக்கு தேவையான எல்லா விளக்கத்தையும் மருத்துவமனை நிர்வாகம் சொல்லணும், அவருக்கு தேவையான வசதியிலே மருத்துவமனை நிர்வாகம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியே போன பிறகு இந்த மருந்தால் சிகிச்சையால் என்னென்னலாம் பின்விளைவுகள் ஏற்படும், என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிற விஷயங்களை 100 விழுக்காடு அவர்களுக்கு புரிதலை வழங்க வேண்டும் என்கின்ற செய்தியினையும் சட்டம் சொல்லியிருக்கின்றது. நடைமுறை அப்படி இல்லாமல் இருப்பது வருத்தமான விஷயம். மருத்துவமனைகள் கடமைகள் மற்றும் நோயாளிகள் உரிமைகள் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்கள் அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமைத்து 24/7 யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மருத்துவமனைகள் கடமைகள் மற்றும் நோயாளிகளின் உரிமைகள் குறித்து எடுத்துரைத்த 10 ரூபாய் இயக்க பொதுச் செயலாளர் நல்வினை விஸ்வராஜுடன் விஜயகுமார்.